வேதாந்த விஷயங்களில் அவரின் அறிவு அளவிடற்கரியது என்று சொல்கிறார்கள். இருக்கலாம், ஆனால் அந்த அறிவை அவர் நேர்வழியில் பயன்படுத்துவதாக தெரியவில்லையே. உண்மை அர்த்தத்தை விடுத்து அவரின் சித்தாந்தங்களை திணிப்பதா அந்த அறிவை பெற்றதன் பயன்? இல்லைதான். ஆனாலும் சுற்று வட்டாரத்தில் இவரை விட உயர்ந்த கல்வி ஞானத்தை கொண்டவர்கள் யாரும் இருப்பதாக தெரியவில்லையே. இல்லை மாப்பிள்ளை, ராமானுஜன் அந்த யாதவ பிரகாசரின் பாடசாலையில் சேர்வது எனக்கு உச்சிதமாக படவில்லை. அவனுடைய படிப்பு இதுவரையில் மிக சீரான முறையில் போய்கொண்டிருக்கிறது. தன் எண்ணங்களை வேதங்களில் திணிக்க முற்படும் ஒரு தவறான குருவிடம் ராமானுஜன் பயில ஆரம்பித்தால் கட்டுக்கோப்பான அவனின் எண்ணங்கள் சிதறி குழப்பமாகி விடுமோ என்று தோன்றுகிறது. ஒரு குழப்பமும் ஆகாது. கவலைப்படாதீர்கள் மாமா, யாதவ பிரகாச சுவாமிகளின் பாடசாலையில் அடியேன் மேற்படிப்பை தொடருவதால் எந்த குழப்பமும் வராது. எப்படி சொல்கிறாய் ராமானுஜா? அவரோ பகவானின் உன்னதமான கல்யாண குணங்களை உணராதவர். மேலும் விவகாரமான வியாக்கியானங்களை கூறி தன் கொள்கைகளை திணிக்க பார்ப்பவர். அவரை நீ குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பதே என் கேள்வி. நம் சம்பிரதாயத்தில் இருப்பவர்களும் மற்ற சிலரும் அவர் தவறு செய்கிறார், அவரின் போக்கு சரியில்லை என்று தூரத்திலேயே நின்று கூறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர அதை தடுப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லையே. நம் சம்பிரதாயங்களை உயர்த்தி எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டுமென்றால் அவர் எப்படி வேதாந்த விஷயங்களை தனக்கு சாதகமாக வளைக்கிறார் என்று அருகிலிருந்து பார்க்க வேண்டும். அதை தெரிந்து கொண்டால்தான் நாளை அதற்கு எதிராக வாதம் செய்ய இயலும். அப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர் பாடசாலையில் அவரின் கீழ் இருப்பதுதானே ஒரே வழி. அப்படியானால் உனக்கு அவரிடம் பயிலுவதில் எந்த தயக்கமும் இல்லை அல்லவா? தயக்கம் இல்லாதது மட்டுமில்லை, அடியேன் அவரிடம் பயிலும் நாளை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் திருமலை மாமாவும் திருக்கச்சி நம்பிகளும் மயூரவண்ணன் சுவாமிகளும் அடியேனுக்கு எத்தனையோ விஷயங்களை போதித்திருக்கிறீர்கள். ஆனால் அத்வைதத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் யாதவ பிரகாசரை குருவாக ஏற்பதுதான் சிறந்த வழி. அதற்காக அவரிடம் குற்றம் கண்டுபிடிக்கும் நோக்கோடு அடியேன் அங்கே போகப் போவதில்லை. திறந்த மனதோடு இருப்பேன். எப்படி அன்னப்பறவை பாலையும் நீரையும் பிரித்தெடுத்து பாலை மட்டும் உட்கொள்ளுமோ, அதுபோல அவர் கூறும் வியாக்கியானங்களில் உண்மையான கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அவரின் சுய கருத்தை விட்டுவிடுவேன். ராமானுஜா, நம் ஆச்சாரியர் யமுனாச்சாரியருக்கு உன்னை பற்றி மிகுந்த எதிர்பார்ப்பு உள்ளது. நீயும் அவரின் எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரியே உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறாய். யாதவ பிரகாசரின் சேர்க்கையினால் நீ மேலும் உன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். ஆச்சாரியரின் சித்தமும் பெருமாளின் திருவுளமும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அடியேனுக்கு எந்த பின்னடைவும் நிச்சயம் வராது. அதனால் யாதவ பிரகாச சுவாமிகளின் பாடசாலையில் அடியேன் வேதாந்த வித்தையை தொடருவது பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். சரி, ஒரு நல்ல நாளில் நாம் திருப்புட்குழிக்கு சென்று அவரை சந்திக்கலாம். என்ன சுவாமி, நாங்கள் யாதவ பிரகாசரை அணுகலாம் அல்லவா? தாராளமாக மாப்பிள்ளை. ராமானுஜன் இவ்வளவு தெளிவாக இருக்கும் போது எந்த கவலையும் இல்லை. பெருமாளின் திருவுளம் ராமானுஜன் அங்கேயே பயிலட்டும். ஆச்சாரியரின் ஆசீர்வாதம் என்றும் அவனுக்கு துணை நிற்கும். அடியேன் சித்தம். சரி சுவாமி, சற்று கோயில் வரை சென்றுவிட்டு வருகிறேன். வாருங்கள். என்னடி ஆயிற்று? ஊஞ்சல் ராணி வருகிறாள் அடி. என்னடி திடீரென்று ஆச்சரியமாக இங்கு வருகிறாள்? தெரியவில்லையே, ஒருவேளை நம்மை பார்க்க வேண்டும் என்று தோன்றியதோ என்னவோ. இங்கு வந்தால் நம்மை பார்க்கலாம் என்று நினைத்திருப்பாள். வா தஞ்சா. என்னடி இது ஆச்சரியம்? அகத்துக்காரர் ஊருக்கு எங்கேனும் போயிருக்கிறாரோ? ஏன், அவர் ஊரில் இல்லை என்றால்தான் நான் வர வேண்டுமா என்ன? அப்படி இல்லை,
அகத்தக்காரர் இருந்தால் அவருடன் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கலாம். அவருக்கு பணிவிடைகள் செய்து கொண்டிருக்கலாம். அவரும் உனக்கு அகத்த காரியங்களில் உதவி செய்து கொண்டிருக்கலாம். அதெல்லாம் சராசரி ஆத்துக்காரரிடம் எதிர்பார்க்கலாம். அவர் என்ன எல்லோரையும் போலவா? அவர் விஷயங்கள் அனைத்துமே தனி. அவர் என்ன சாதாரண படிப்பா படித்திருக்கிறார்? பாசுர வகுப்பு என்ன, சமுதாய பணிகள் என்ன, கோயில் கைங்கரியம் என்ன என்று காலில் சக்கரம் கட்டி கொண்டு சுற்றி கொண்டிருப்பார். ஐயே, அப்போது உன்னை கவனிக்கவே மாட்டாரா? ஏன் கவனிக்க மாட்டார்? நீ நன்றாக அமுது செய்தாயா? பகலில் சிறிது நேரம் உறங்கினாயா? கருத்திருக்கிறாயே, வெயிலில் கடை கண்ணி என்று அலைந்தாயா என்ன என்று வெளியிலிருந்து வந்ததும் வராததுமாக என்னை கவனித்துக் கொண்டேதான் இருப்பார். கொடுத்து வைத்தவள் தான் நீ. சரி வா, உனக்காக ஊஞ்சல் காத்து கொண்டிருக்கிறது. ஊஞ்சலா? எனக்கு வேண்டாமடி. வேண்டாமா? அப்படி என்றால் எங்களை பார்க்கத்தான் வந்தாயா? ஆமாம் அடி, உங்களை எல்லாம் பார்த்து சில நாட்கள் ஆகிவிட்டதே என்றுதான் வந்தேன். சரி, உன் நாத்தனாருக்கு குழந்தை பிறந்து விட்டதாக கேள்விப்பட்டேன், நீ போய் பார்த்து விட்டு வந்தாயா? பார்க்காமல்? குழந்தை பிறந்த பிறகு போனோம். அவர்கள் குழந்தையோடு அகத்திற்கும் வந்தார்கள். ஆண் குழந்தை, செக்கச் செவேல் என்று அழகாக இருக்கின்றான். நீயும் சீக்கிரம் ஒன்றை பெற்றுக் கொள்ள வேண்டியதுதானே. போடி, இப்பொழுதென்ன அவசரம்? சரி, உங்களுக்கெல்லாம் அகத்தில் கல்யாண பேச்சு தொடங்கிவிட்டதா? ஏன், நாங்கள் சுதந்திரமாக இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையோ? கல்யாணமானால் சுதந்திரம் பறிப்போய்விடும் என்று உங்களுக்கு யார் சொன்னார்கள்? சுதந்திரம் பறி போவதும் போகாததும் நம் கையில் தான் இருக்கிறது. அகத்துக்காரரை அவருக்கே தெரியாமல் நம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்தாலே போதும், சுதந்திரமாக இருக்கலாம். அடே அப்பா, மடிசார் புடவைக்குள் புகுந்து கொண்டதும் பெரிய மாமி போல் பேச ஆரம்பித்து விட்டாள், பார்த்தாயா? நீயும் இப்போது இப்படித்தான் சுதந்திரமாக இருக்கிறாயா? அதாவது அகத்துக்காரரை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டாயா? அல்லது அதற்கும் மேலே போய் தலைப்பிலேயே முடிந்து கொண்டு விட்டாயா என்று கேட்டேன். ஏய், ரொம்பவும் தான் பேசாதே. இப்போதுதானே கல்யாணமாகி கொஞ்ச நாட்கள் ஆகின்றன, மெதுவாகத்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். அங்கே பாருங்களடி, பாட்டியும் அமுதா மாமியும் வருகிறார்கள். ஆமாம், துணி துவைக்கத்தானே போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் வர வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன், நம்மை பார்க்க வரக்கூடாதா? நம்மை பார்க்கத்தான் வருகிறார்கள். பாட்டி, ஆற்றங்கரைக்கு ஊஞ்சலை பிரதட்சணம் செய்து கொண்டு போவதாக வேண்டுதலா? இல்லை, நாங்கள் யாரும் இல்லை என்றால் ஊஞ்சலில் சிறிது நேரம் ஆடிவிட்டு போகலாம் என்று ஆசையா? ஏய், சும்மா இருங்களடி, உங்கள் இருவருக்கும் வாய் ரொம்ப ஜாஸ்தி. பாட்டி, ஆற்றுக்குத்தானே போய் கொண்டிருக்கிறீர்கள்? ஆமாம். இது சுற்று வழியாயிற்றே, ஏன் இப்படி போகிறீர்கள்? வழக்கமாக போகும் வழியில் யாரோ ஆற்று மணலை எடுத்திருக்கிறார்கள். பெரிய பள்ளம், அதை கடந்து போக முடியாது என்பதால் தான் இந்த பக்கம் வந்தோம். இந்த பக்கம் வந்ததும் நல்லதாக போயிற்று. உங்களை எல்லாம் பார்த்த மாதிரியும் ஆயிற்று. என்ன, சற்று எகத்தாளத்தை தான் தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. தஞ்சா, எதற்காக நீ மடிசாரையும் கட்டிக்கொண்டு ஊஞ்சலாட வந்தாய்? உன் மாமியாரிடம் சொல்லிவிட்டுத்தானே வந்திருக்கிறாய்? தெரிந்தால் கோபித்துக் கொள்ள போகிறாள். அதெல்லாம் ஒன்று கோபித்துக் கொள்ள மாட்டாள். தவமாய் தவமிருந்து பெற்ற மாற்று பெண் ஆயிற்று அல்லவா? நான் ஊஞ்சலாட வரவில்லை மாமி. தோழிகளை எல்லாம் பார்த்து நிறைய நாட்கள் ஆகிவிட்டன. பார்த்துவிட்டு வருகிறேன் என்று என் மாமியாரிடம் சொல்லிவிட்டுத்தான் வந்தேன். எங்களை பார்க்க வருகிறேன் என்று சொன்னால் காந்திமதி மாமி ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். நாங்கள் மாமிக்கு நிறைய உதவி செய்திருக்கிறோம், இல்லையா கோமலி? ஆமாம். இனிமேல் தஞ்சா தோழிகளோடு தான் நிறைய நேரம் கழிக்க வேண்டியிருக்கும். ஏன் பாட்டி? ஆமாம், ராமானுஜன் தான் திருப்பூர்க்குழிக்கு போக போகிறானே. எதற்கு பாட்டி? அவனுடைய வேதாந்த படிப்பிற்காக போகிறான். ஏன், அவர் இங்கேயே மேல்நிலை படிப்பு படிக்கலாமே. இங்கு அதற்கான சரியான குரு இல்லையாம். திருப்பூர்க்குழியில் தான் இருக்கிறாராம். அதனால் ராமானுஜன் அங்கேயே தங்கி படிக்க போகிறானாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு யார் சொன்னது? ஏன், உன் மாமியார் தான் சொன்னாள். இல்லை இல்லை, அவர் இந்த ஊரிலேயே படிக்கும்படி நான் சொல்ல போகிறேன். ராமானுஜனுக்கு படிப்பென்றால் உயிர். அதற்காக திருப்புட்குழி என்ன, திருநெல்வேலியை தங்கித்தான் படிக்க வேண்டும் என்றாலும் அங்கேயே தங்கி படிப்பான். அவன் யார் சொல்லியும் கேட்க மாட்டான்.
ஏன் பாட்டி, தினமும் அந்த ஊருக்கு இங்கிருந்து போய் படித்து விட்டு வரக்கூடாதா? தினமும் அங்கே சென்று படித்து விட்டு வர முடியுமா என்ன? வெகு தொலைவில் உள்ளது திருப்புட்குழி. அதனால் ராமானுஜன் அங்கே போய் தங்கித்தான் படிக்க வேண்டும். அகத்துக்காரர் ஊரில் இல்லை என்றால் பொழுது போக வேண்டாமா? பிறகு தஞ்சமாம்பாள் தோழிகளுடன் தானே நேரத்தை கழிக்க வேண்டியிருக்கும். ஓ அப்படியா, சரி சரி. தஞ்சா, காலையிலேயே உன் மாமியாரிடம் சொல்லிவிட்டு இங்கே வந்துவிடு. காலை முதல் மாலை வரை மறுபடியும் ஊஞ்சல், தாயக்கட்டம், ஆடுபுலி ஆட்டம் என்று மகிழ்ச்சியாக நேரத்தை கழிக்கலாம். சும்மா இரடி, பாட்டி ஏதோ தெரியாமல் சொல்கிறார். எப்படியாவது அவரை இங்கேயே படிக்கும்படி சொல்ல போகிறேன். என் மாமியாரையும் துணைக்கு கூட்டிக் கொண்டால் ஆயிற்று. நாங்கள் இரண்டு பேரும் சொன்னால் கேட்காமல் போய்விடுவாரா என்ன? அதனால் நான் இங்கு வந்து உங்களுடன் ஊஞ்சலும் பல்லாங்குழியும் ஆடிக்கொண்டிருப்பேன் என்று பெரிதாக மனப்பால் குடிக்காதீர்கள். அவர்கள் மீது எதற்காக எரிச்சல் படுகிறாய் தஞ்சா? நீ அவர்களுடன் இருப்பது அவர்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம் என்பதால் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். சரி வா அமுதா, போகலாம், நேரமாகிறது. என் மீது கோபித்துக் கொள்ளாதடி. உன் மாமியார் என்னிடம் சொன்னதைத்தான் நான் உன்னிடம் சொன்னேன், அவ்வளவுதான். நீ ராமானுஜுடன் பேசி அதனால் அவன் இங்கே படிப்பதற்கு ஒப்புக்கொண்டால் எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லையா என்ன? வாடி அமுதா, போகலாம். என்ன தஞ்சா, உனக்கு உறக்கம் வரவில்லையா? இப்படி செய்கை செய்தால் என்ன அர்த்தம்? உறக்கம் வந்துவிட்டதா இல்லையா? இல்லை, காலையிலிருந்தே சற்று வேலை அதிகம்தான். இன்று ஆற்றிலிருந்து கொஞ்சம் அதிகமாகவே துணிகளை துவைத்துதான் வந்தேன். கிணற்றிலிருந்தும் கொஞ்சம் அதிகமாகவும் ஜலம் இழுத்து 5 தவளைகள் நிரப்பியிருக்கிறேன் தெரியுமா? அடடா பாவமே, பிறந்த அகத்திலே மிகவும் செல்லமாக வளர்ந்த பெண்ணாயிற்றே நீ. ஊஞ்சலாடி திரிந்த பெண்ணை இழுத்து வந்து கல்யாணமும் செய்து இப்படி கிணற்று நீரை எல்லாம் இறைக்கச் செய்தால் பாவம் இந்த பெண் என்ன பாடுபடும்? போதும் உங்கள் கேலி பேச்சு. வேலை செய்த அசதியால் தூக்கம் வருகிறது என்றேன். சரி, தூக்கம் வரவில்லை என்பது போல் தலையாட்டினாயே, அதற்கென்ன அர்த்தம்? அது, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதை நினைக்கும் போது தூக்கம் விலகி ஓடுகிறது. அப்படி என்ன விஷயம் கேள்விப்பட்டாய்? அதுவும் யாரை பற்றி? எல்லாம் தங்களை பற்றிதான். என்னை பற்றியா? என்னை பற்றி என்ன கேள்விப்பட்டாய்? நாளையிலிருந்து நீங்கள் திருப்புட்குழி என்னும் இடத்திற்கு செல்ல போகிறீர்களாமே, பாடம் கற்பதற்காக. ஓ, அதை சொல்கிறாயா? அடடா, நானே அதை பற்றி உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று இருந்தேன், மறந்தே போய்விட்டேன். என்னை பற்றி நினைப்பு ஏனோ உங்களுக்கு சட்டென்று வர மறுக்கிறது, அப்படித்தானே? சேச்சே, அதுபோலெல்லாம் நிச்சயமாக இல்லை. சாவகாசமாக இது பற்றி உன்னிடம் பேசலாம் என்று இருந்தேன், ஏனோ சந்தர்ப்பம் சரியாக வாய்க்கவில்லை. சரி போகட்டும், உனக்குதான் தெரிந்துவிட்டதே. நீ கேள்விப்பட்டது உண்மைதான், நான் பாடம் கற்க திருப்புட்குழி செல்ல நிச்சயித்து விட்டேன். என்ன, இதுவரை சுருக்கு சுருக்கு என்று பேசியவள் திடீரென்று மௌன பாஷை பேசுகிறாய்? நீங்கள் அவசியம் திருப்புட்குழி போய்தான் படிக்க வேண்டுமா? இங்கேயே தங்களுடைய அப்பா ஆசானுக்கு ஆசானாக இருக்கிறார். ஏன், மயூரவண்ணன் சுவாமிகளை பற்றி சிலாகித்து சொல்வீர்களே, அவரே உங்களுக்கு மேற்படிப்பு பாடத்தை நடத்த மாட்டார்களா? நடத்தலாம், ஆனால்
நடத்த முடியாது என்பது போல் பேசுகிறார்களே. ஒருவேளை இந்த மரமண்டைக்கு இதற்கு மேல் எதையும் ஏற்ற முடியாது என்று நினைக்கிறார்களோ என்னவோ. போதும் போதும், எனக்கும் தெரியும் என் நகத்துக்காரர் மிகவும் கல்வி ஞானம் உள்ளவர் என்று. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், தற்போது நீங்கள் படித்ததை காட்டிலும் மேலும் படிக்க வேண்டுமா? அதுவும் இங்கிருந்து வெகு தொலைவு சென்று. அப்படி என்றால் சம்பாத்தியத்தை பாருங்கள் என்கிறாயா? அச்சுச்சோ, மறுபடியும் சம்பாத்தியம் பற்றி பேச்சா? வேண்டவே வேண்டாம். நிச்சயம் அதை பற்றி நான் பேசப்போவதே இல்லை. அப்பேச்சை நான் அன்றே விட்டுவிட்டேன். சரி, அப்படி என்றால் நீ என்னதான் சொல்ல வருகிறாய்? இதோ பார்த்தஞ்சா, நான் சொல்ல வருவதை கேள். எதையும் காலாகாலத்தில் மூளையில் பதிய வைக்க வேண்டியதை பதிய வைத்து விட வேண்டும். நீயும் கேள்விப்பட்டிருப்பாயே இளமையில் கல் என்று. அதுபடி எதுவும் படிப்பு விஷயத்தில் சாங்கோபாங்கமாக நடந்துவிட வேண்டும். அது மட்டுமல்ல, திருப்புட்குழியேன் படிப்பிற்காக காஷ்மீரமே போக வேண்டும் என்றாலும் போகத்தான் வேண்டும். நீ வேண்டுமானால் பார், இந்த மேற்கல்வி பயிலும் நாட்கள் வெகு வேகமாக ஓடிவிடப் போகிறது. பிறகென்ன? புரிந்து போய்விட்டது. நீங்கள் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க போவதில்லை என்று புரிந்து போய்விட்டது. சரி, புரிந்து விட்டதல்லவா? இப்பொழுது சமர்த்தாய் தூங்கு. நீங்கள் எனக்கு ஒரு உறுதியை கொடுங்கள், நானும் உறங்குகிறேன். என்ன உறுதி வேண்டும்? சீக்கிரம் அதை சொல். நாளை உங்களுடன் நானும் திருப்புட்குழி வந்து அங்கேயே தங்குவதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். மயூரவண்ணன் சுவாமிகள் பரிந்துரைத்த ஒரு ஆசானைத்தான் திருக்கட்சி சுவாமிகளும் பரிந்துரைத்திருக்கிறார். அப்படியா? யாரது? யாதவ பிரகாசர். சோழ நாட்டிற்கு நட்பு நாடி வந்திருக்கும் சேர மன்னர் தன் சோழ நாட்டு விஜயத்தை முடித்து மீண்டும் சேர நாட்டிற்கு செல்வதற்கு முன்பாகவே நான் குணம் பெற்று விடுவேன்.